சரவணாஸ்வரர் அண்ணாச்சி அவர்கள் கூட பண்ணியாச்சு. எல்லாம் சிரிப்பிடுவாங்க. ஜோக்கா காமெடி ஒர்க் அவுட் ஆகக்கூட காமெடியாலாம் நினைச்சு எமோஷனலாக பண்ண சீன் சிஸ்டாங்க. அது நான் வந்து பண்ணா இப்போ அந்த டூப்ளிகேட் அப்பா கூட்டிடுவான். நான் உண்மையிலே எமோஷனலாகவே எடுத்தேன். ஏன்னா எனக்கு எனக்கு ஏன் எமோஷனலாக எடுத்தேன்னா எனக்கு தான் அது உண்மையான அப்பா யாருன்னு முதல்ல தெரியும். இப்போ இவன் நான் பரியின் பாயிண்ட் ஆஃப் வியூல சீன் எடுத்தேன். தான் உண்மையான அப்பா மறைச்சிட்டு முதல் முதல்ல இன்னொரு அப்பா கூட்டிட்டு நடிக்க வைக்கிறானே அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சீனை ஃபுல்லாக நான் ஒரு ஒரு இன்னி கூட சிரிக்காமல் சீன் நான் எடுத்தேன். காமெடியாக யோசிக்காமல். ஆனால் முதல் ஷோ தியேட்டரில் பார்க்குற விழுந்து விழுந்து சிரிக்காமல் எனக்கு அவமானமாக போச்சு. சீரியஸாக அவ்வளோ அவமானம் ஆயிடுச்சு எனக்கு. உலகியல் காரணமாக பார்க்குற மாதிரி சொல்லுவோம். என்னென்னா சரவணாஸ்வரர் அண்ணாச்சி அவர்கள் கூட பண்ணியாச்சு. எல்லாம் சிரிப்பிடுவாங்க. ஜோக்கா. அப்போ இந்த சினிமாவும் உருவ அரசியல் சார்ந்து நமக்கு வந்து போதிக்கப்படும். அந்த அடிப்படை தான் அந்த சிரிப்பொழி எழுதுன்றது தான் என்னோட புரியுது. அது ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோன்னு சிரிக்கிறோம். அப்போ நம்ம உருவத்தை பற்றின இந்த சினிமா நமக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னா வெள்ளையாக இருக்கணும், இல்லை திருத்தமாக இருக்கணும், இல்லை உடல் கட்டோடு இருக்கணும். இப்போ நம்ம முகங்களே நம்ம பார்க்கும்போது அப்போ நமக்கு எதிராகவே நம்ம சிரிக்க வைக்கிறோம். எவ்வளோ அனிச்சியாக நம்ம அதை நடக்குதுப்போம். அந்த உலகியில் தான் அதை ஜோக்காக தெரியுது தொடர். அது நம்ம ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டியது. அதனால் அந்த சிரிச்சு என்னோட தப்பு இல்லை. பின்பற்றி கேள்வி உருவாக்குகிறார். உங்களுக்கு பாலிடிக்ஸ் புரியுதுன்னா அது ஏன் சந்தோஷம். ஏன்னா நீங்கள் படித்த புத்தகங்கள் வழி, நீங்கள் நம்ப அரசின் வழி அந்த காட்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக போய் சேரும். ஆனால் நான் ஒரு இயக்குனர் நினைக்கணும்னா ஒரு லாஜிக் பார்க்குறேன். லா காலேஜ் வாசல் பிடிக்கும் மகள் இருக்குது. நிறைய இயக்கங்கள் காலேஜ் ஸ்கூலில் இருக்குங்கிறதுக்கான அடையாளம் தான் அது. இந்த கட்சிகள்லாம் மாணவர்கள்ட்ட போய் வேலை செஞ்சுட்டு இருக்கு. மாணவர்களை மாணவர்கள் தக்க பக்கம் வச்சுருக்குங்கிறது அடையாளம் தான் அது. இப்போது அப்பா ஓடி வராத அந்த சீன் எடுத்தோன்னா அவள் கல்லூரி விட்டு வெளியே வராதுன்னு ஸ்கிரிப்டில் இருக்குது. சரிங்களா? நான் எதுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு சொல்ல வரல. அப்பா வெளியே ஓடி வராது. அங்கே காக்காலஜி போர்டு இருக்குது, லா காலேஜ் டீ கடை இருக்குது. அந்த மாதிரி டீ கடை மாதிரி, அந்த கேன்டீன் மாதிரி, அது நின்ற ஒரு நாய் மாதிரி குடிக்கவும் நின்றுச்சு. அவ்வளோதான். அதுக்கு எந்த ஸ்பெஷலும் நான் வைக்கல. பட் படம் பார்க்கும்போது அந்த குடிக்கம்புகள், அந்த கட்சியில் சார்ந்தவங்களை, அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று தோணிடும். அது அந்த கலையோட வெற்றி, அந்த கலையோட உச்சம். அது அது நான் இயக்குனராக ஹேண்டில் பண்ணது ப்ராப்பர்ட்டி தான் எனக்கு. எனக்கு ஒரு கா காலேஜாக எப்படி இருக்கும் ப்ராப்பர்ட்டி உருவாக்கப்பட்டது தான். என்னோட எமோஷனலாக அப்பா வெளியே ஓடி வந்தார்.
அப்போ ப்ராப்பர்ட்டில கொடி கம்பங்கள் கேண்டீன்கள் பஸ் ஸ்டாண்டு பஸ் கொடிக்கம்பம் மட்டுமா இருந்துச்சு, நிறைய பஸ் போச்சு, நிறைய பைக் போச்சு, நிறைய மனிதர்கள் டிராவல் பண்ணாங்க. கொடிக்கம்பங்களை விட பொதுமக்கள் நிறையவே டிராவல் பண்ணாங்க. எவனும் பைக் நிப்பாட்டி ஏன் ஓடுறான்னு கேட்கல அப்படிங்கும் போது அதோட அந்த 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 பெரும் துயரம் நடக்கும் போது அந்த இடம் அந்த உலகம் எப்படி எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே காமிச்சு அது உங்களுக்கு என்னவே கன்வே ஆயிடுச்சோ அது அந்த அரசியல் அது கலையோட உச்சம் அவ்வளவுதான். ரிசர்வேஷன் அப்ப யாரும் பரியனுக்கு மட்டும்தான் அதை காட்சிப்படுத்த மாட்டாங்க, அங்க இருந்த மத்த யாரும் அல்லது மத்த கம்யூனிட்டி சார்ந்த யாரும் ரியாக்ட் பண்ணலையே. அது சமூகத்தோட அவலம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் எவனுக்கு வழி அதிகமாக அவங்க தான் பேசிட்டு ஒரு தொடர்ச்சியா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நீங்க வந்து இன்னொருத்தர் ஏன்னா நீங்க என்ன சொல்றது நமக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி நம்ம கேட்கும் இன்னும் நம்ம ஆசைப்படுறோம் அவன் பேசிக்கலாமேன்ட்டு எனக்கு அது ஆசை இருக்கு. அப்படின்னா முதல் சீன்லேயே பேசியிருப்பான், இங்கிலீஷ் தமிழ் தெரியாம நிறைய பேர் உட்காந்துருக்கான், எல்லாரும் முட்டு முட்டை போடுற பேசி தான் எவனுமே வந்து பிறகு எந்திரிச்சு தமிழ் நடத்தணும் சொல்லும் போது பக்கத்துல யாருமே ஆனந்தே எந்திக்கலையே. அது சமூகம் வச்சிருக்க பிம்பத்தை உடைக்க முடியாம பண்ற அவதி. ஆனந்த் எந்திரிச்சு ஆமா டீச்சர் யாருக்குமே புதிய டீச்சர் யாருக்கும் புதிய டீச்சர் ஆனா சொல்ல முடியல அப்படிங்கும்போது அங்க சொல்ல அதையே சொல்லலாம் எப்படி கோட்டா பேசாம சொல்லுவாங்க சொல்லுவான். அப்போ அவன் அவனுக்கு வலிக்கும் போது அவன் கத்துவான், பரிகனுக்கு வலிச்சு அவன் கத்துனான், அவன் பிரமிச்சு பார்த்தான் நான் இன்னைக்கு பரிகை கத்துனாலும் நாளைக்கு போது கத்த போவான் அது நடக்கும். இப்ப வரமாக்கும் போது அண்ணன் ஐயோ அவர் புரிஞ்சிச்சு ஏன் வந்து கத்தல அப்படின்னு கண்டிப்பா அவர் இனிமேல் அதை பத்தியா விஷயங்களை ரொம்ப அவர் பேசுவார் உரம் கொடுப்பாரு ஒரு விஷயம் இல்ல அது எனக்கு போதுமானது. தேங்க்யூ. உண்மையிலே நீங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு என்ன எனக்கு இல்ல பொதுவாக சமுதாயத்துக்கு நீங்க பெரிய போராளி யாரா தெரியுங்க சீரியஸா ஏன் பத்து படம் கிடைக்கணும் ரெண்டு பேருக்கு இல்ல 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 இந்த விஷயத்துக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துருக்க நீங்க உங்களுடைய படம் வந்த பொழுது ஓப்பனிங்ஸ் அதிகமா தியேட்டர்ல இல்ல ஆனா அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு என்னென்ன தேட்டர்லாம் போடலயோ அந்த தேட்டர்லயும் போட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த படத்தை பார்த்துருந்தோம். இதுல குறிப்பா நீங்க அந்த மிடில் காஸ்ட் அந்த தலித் இவங்களுடைய இஷ்யூஸ் நல்லா பேசிருக்கீங்க. அந்த அப்பர் காஸ்ட்னு இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய கட்டுமானத்துல தான் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பாயிண்ட் ஆகி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. பட் அவங்க ஹைடல்ஸிக் தான் இருக்காங்க, அதுக்கு ஃபீச்சர் ஃபிலிமில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை விட இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு கோபம் இத்தனை வருஷம் இப்போ ஒரு எட்டு ஒன்பது வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ ஒரு படத்தை எடுக்கிறோன்றதுக்கான ஒரு உந்துதல், அதே சமயம் அந்த உந்துதல் நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு அவுட் புட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸு உங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஃபீல்டில் பயணம் செய்யறவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க, அது வரைக்கும் தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இல்லை சாரி அதான் ஒத்துக்கிறேன் நான், இல்லை இல்லை நான் ஒத்துக்கிறேன். இந்த படத்தை கடந்து போகும்போது அது என்ன கேள்வி கேட்டுச்சு, அதில் வந்து என்ன சொல்றது நோ வேர்ட்ஸ். அந்த இந்த படத்தை வந்து கேள்வி கேட்கறது ஃபர்ஸ்ட் எனக்கு கிடையாது. இந்த படத்துலேயே ரொம்ப காலம் வெயிட் பண்ணிடுந்தேன், இந்த மாதிரி ஒரு படம் வருமா 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 வெயிட் பண்ணியிருந்தேன், அது வந்தது. அதற்காக உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து நன்றி தான் சொல்ல முடியும். நன்றி நன்றி. கேட்டதில் ஒரு கேள்வி இருந்துச்சு, என்ன கோபம் அதை உருவாச்சு படத்தை, அது மாதிரி கஷ்டப்பட்டீங்க கஷ்டப்பட்டீங்கிற வார்த்தையில இல்லை. என்னன்னா எத்தனையோ அமைப்புகள் இயக்கங்கள் தனிநபர்கள் மக்களுக்காக போராடுறாங்க வேலை செய்யறாங்க, நாங்க இது எங்க துறையில ஒரு வேலை பிரிவினையா தான் நான் பாக்குறேன். நிறைய எல்லாம் பேச போறது இல்ல, எனக்கு பரியரும் பெருமாள் மேற்கு தொடர்ச்சி மலை பார்க்க முடியல, கொஞ்ச நாள் தான் தியேட்டர்ல போட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்க முடியல. பரியரும் பெருமாள்ல ஒரே கேள்வி, அந்த பெண் ஹீரோயின் வந்து மூணாம் ஆண்டு லா படிச்சுட்டு இன்னும் ரயில் விட போலாமா பேசிட்டு இருக்க மாதிரி எடுத்துட்டீங்களே, ரொம்பவே குழந்தைத்தனமா அது ரொம்ப இம்மெச்சூரான ஒரு கேரக்டரா, அது நிஜமாவே பெண்கள் அப்படிதான் இருக்காங்களா, ஏன் அந்த மாதிரி பெண்களை போர்ட்ரே பண்ணணும், இது கொஞ்சம் மெச்சூரா கொஞ்சம் என்ன நடக்குது சுத்திங்கிறத கூட உணராத ஒரு பெண்ணாக அப்படி இருக்கிறத தோணுது. அது ஒரு பெரிய டிராபேக்னு நான் நினைக்கிறேன் அந்த பெண் கேரக்டர். சொல்லிடணும்ல அன்பு அப்படிங்க திருநெல்வேலி மாதிரி கிராமங்களை கொண்டு நீங்க சாதாரணமா நினைச்சீங்க,
தன்னோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் எல்லாரோட கட்டுப்பாட்டில் நாம் எப்படி இருக்கோம்னு தெரியாமலே நிறைய பொண்ணுங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகம் இவங்களை நம்பி தான் சுத்திக்கிட்டு இருக்கு, இவங்களோட அன்பு தான் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கு. அந்த சொல்ற திட்டமிட்ட அன்பு அது. நீ இந்த சமூகத்து குடும்பத்தோட குத்து உலகு, நீ இந்த குடும்பத்தோட அங்கீகாரம், நீ இந்த குடும்பத்தோட கௌரவம் அப்படின்னு அன்பு செலுத்தி அந்த அன்பு கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்க அப்பாவுக்கு. அந்த அன்பை நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். என்ன காட்டுறேன்னா, உங்களை சுத்தி எப்படி இருக்கிற உலகத்துக்கு பாருங்க. உங்களை நேசிக்கக்கூடியவர்களை நீங்க சந்தே, உங்களை நேசிக்கக்கூடியவர்களை உங்களுக்கு கேட்ட பொருளை உடனே வாங்கி தருவாங்க. உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், அவங்களை தலை பண்ணி விட்டேன், அவங்களுக்கு பூ வச்சு விட்டேன், உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா நீங்க அவங்களை கட்டுப்பட்டே இருக்கணும் அப்படிங்கிற அன்பு ஒரு போயிட்டே இருந்த கிளிச்சே. அதை நான் காட்சிப்படுத்த தான் ஆசைப்பட்டேன். எனக்கு உள்ள இருக்க ஜோ முக்கியம் கிடையாது, வெளியே இருக்க ஜோ தான் முக்கியம். வெளியே இருக்க ஜோ பார்த்துட்டு அவருக்கு தோணும். அப்ப நம்ம அப்பா மேலேயே நம்ம அண்ணங்கள் மேலேயும் மேல யார் அன்பு செலுத்தினாலும் அவங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு அறிவு வரணும் அவங்களுக்கு. நான் சினிமாவோட பிரச்சனை தாங்க, நம்ம நீங்க நம்ம என்ன நம்ம வந்து அதை இதாவே பார்க்கலாம். காட்சி தான், விஷுவல் மீடியா தான் சினிமா. நீங்க கேட்டீங்க அவன் ஏன் போல்டா இல்லைன்னு. அவன் போல்டா இருந்தான்னா பார்க்க அவங்களை கனெக்ட் ஆகாம போயிடுவான். இங்க வெளியே நம்ம போல்டா நிறைய பேர் இருக்குல்ல, இந்த நிறைய ஜோக்கள் போல்டா வர்றாங்க ரொம்ப கம்மி. நான் என்னோட வேலை அது கிடையாது. நான் உள்ள இருக்க ஜோவை நீ காட்டு, நீ ஜோவா தான் இருக்குன்னு காட்டுறங்க ஓகேங்களா. அதுதான் சிறந்த இன்னும் பரியேறும் பெருமாள் ஆகச்சிறந்த டூல் ஜோ தான். ஜோவை உடச்சு வெளியே கொண்டு வந்தா தான் நான் காப்பாற்ற முடியும். அதனாலதான் நான் கௌசல்யாவுக்கு செத்து பொண்ணுக்கு கௌசல்யான்னு பேர் வச்சேன். அவன் வீட்டுக்குள்ள இருந்திருந்தானா என்ன இருப்பா கௌசல்யா, வீட்டு விட்டு வெளியே இருந்தா கௌசல்யாக்கு போகாளியாவோ ஏதோ வீட்டுல வாழ்ந்து வாழ்க்கைய நீங்க அலசி ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய பக்குவம் உங்களுக்கு தேவைன்னு சொல்றதுதான் என்னோட வேலை. கலைஞனா அதான் சொல்லுங்க போறது பக்கத்துல கைய புடிச்சு வா அப்பா பாதுகாப்பா குடிக்கணும் சொல்ற அப்பா மேல வச்சுன்னு டவுட் வரணும். நான் நம்புவேன் அது, நான் வரணும் நான் நம்புவேன். அதுதான் அந்த படத்தை கேரக்டர். தேங்க் யூ தேங்க் யூ. ரொம்ப பெரிய நன்றி. யதார்த்தமான ஒரு சினிமா
ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நாங்க பாத்துருக்கோம், ரொம்ப கிட்ட யதார்த்தத்தோட ரொம்ப கிட்ட ஒரு நெருக்கமான ஒரு சினிமா. உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஒரு காமனான ஒரு கேள்வி, ஏன்னா நீங்க என்ன கேட்டீங்க, அந்த படம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இயற்கை வர்க்கம் வர்த்தகம் சாரி இயற்கை வர்த்தகம் அது தாராளமயமா கூட எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வர்க்கம் சாதி இது எல்லாம் ஒரு புள்ளியில இணைந்து வர்க்கம் உடையும் போது சாதியும் உடையுது, அகைன் அது இயற்கையோடு ஒரு முரண்பாடு ஏற்படுது, இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. வர்க்கம் உடையும் போது சாதி உடையும் போது எனக்கு புரியல. புரியல இல்ல உங்க படம் வந்து நான் நிஜமா நான் பாக்கல, மன்னிக்கணும், விமர்சனங்களை விட நான் உத்ரகிச்சுட்டுதான் நான் வச்சு கேக்குறேன். வர்க்கத்தை பத்தி பேசியிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அவரோட படம் வந்து சாதியை பத்தி பேசின படம் அப்படின்ட்டு. நம்ம சாதியை ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் போராடும் போதும், வர்க்கத்தை ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் போராடும் போதும், நமக்கு கை துணையா இருக்கிறது வந்து இந்த வெளிப்படையான வர்த்தக கொள்கை வந்து ஓரளவுக்கு அந்த கட்டுமானங்களை உடைச்சிருக்கு. அகைன் அது வந்து இயற்கையோட சில போராட்டங்களும் நடக்குது புதுநிலை நோக்கி தான் கடைசியா போறது. ஆனால் ஜெய்விங்கண்ணா, இந்த திரைப்படம் நாங்கள் இந்த சென்னையில் பிறந்தவனுங்க, எனக்கு வந்து அந்த சாதிய கட்டுமொழி தெரியாது, இந்த அரசியல் கட்சியில் இருக்கிறதுனால இந்த பாகுபாடு எல்லாம் தெரியுது. ஆனால் அந்த படம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு அந்த உணர்வு வந்தது, எப்படி இந்த திருநெல்வேலியில் இல்லை பிற மாவட்டங்களில் எப்படி சாதிய கொடுமை இருக்கும், ஒரு சக மனுஷனை எப்படி நடத்துவாங்கன்ற வழி இந்த காலகட்டத்தில் சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் கடத்த முடிஞ்சுது. இது வந்து எதனால நீங்க வந்து இந்த இது தாக்கம் வந்து உங்களுக்கு ஏற்படும், இந்த மாதிரி ஒரு படம் நான் எடுக்கணும் அப்படின்ட்டு, அது ஒண்ணு. அதுக்கப்புறமா வந்து அந்த படத்துல ஒரு அப்பா கேரக்டர் வந்து உண்மையிலேயே உங்க அப்பா பேருன்னு நான் நினைக்கிறேன், அந்த வழியெல்லாம் வந்து நீங்க உண்மையிலே அனுபவிச்ச வழிகளா, இல்ல இந்த சமூகத்துக்கு இப்படி ஒரு இருக்கு இந்த கட்டம் இருக்குன்னு சில படம் எடுப்பாங்கல்ல, சமூகத்துல இதுவும் இருக்குன்ற எடுக்கிறவங்க இருக்காங்க, அனுபவிச்சு எடுக்கிறவங்க இருக்கு, அந்த மாதிரி வந்து ஏறாம மலை மக்களுக்கு முன்னாடி தெரியாம தமிழ்நாட்டின் வணக்கம். இரண்டு இளம் இயக்குநர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். முதல்ல அந்த வாழ்த்துக்களுக்கு நான் என் மனசுலேருந்து சொல்கிறேன், அடிமனத்துலேருந்து என்னுடைய ஒரே ஒரு கவிதை அந்த துருக்கிய கவிஞர் நசீம் மெஹமூதுடைய வரிகளை மட்டும் உங்களுக்கு இறுதியாக ஒரே ஒரு வரி தான். அரசியல்
அரசியல் களவாத கலை இலக்கியங்கள் பாறையின் மீது விதிக்கப்பட்ட விதைகளுக்கு சமமாக. எனவே நீங்கள் இப்பொழுதே ஒரு வார்த்தையை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். இந்த படத்தை உங்களுடைய படங்களை பார்ப்பவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன விடுதலை, எந்த அரசியல் விடுதலை தரும் என்பதை அவர்கள் மனதில் சுமந்து செல்ல வேண்டும். அதுதான் நான் உங்களும் எதிர்பார்க்கிறேன். ஒரே ஒரு ஆசை, என்னுடைய மீண்டும் மீண்டும் என்னுடைய மனவார்ந்த வார்த்தைகள், நீங்கள் வளரணும், இந்த சமூகத்துக்கு உங்களுடைய அர்ப்பணிப்புக்கு நாங்கள் மிக மிக கடமைப்பட்டிருக்கிறோம். பத்து வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த அரசியலும் அந்த அழகியலும் புரியும். சமூகத்தை நேசிக்கிறேன், நல்ல கலையை உருவாக்கணும் ஆசைப்படுறேன், நல்ல கலையை படி அரசியல் உருவாக்கணும் ஆசைப்படுறேன். இதுதான் நாம வந்து நாங்கள் பயப்படுற இடம்.